உலகமகா விஞ்ஞானி இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி எவ்வளவு 1100 கிலோவாட்டை கொண்டு போகக்கூடிய மகா விஞ்ஞானி இந்தியாவுக்கு பிரதமராக இருக்காரு, அவரை போய் கேட்க சொல்லுங்க அவங்கள. தமிழகம் பல வகையில் ஆபத்துக்கு ஆளாகி இருக்கிறது. என் நெஞ்சே வெடித்து விடும் போல் இருக்கிறது. இப்போ என்னென்னா, இந்த 800 கிலோவாட் மின்சாரத்தை கொண்டு போக உயர்மின் கோபுரங்கள் அமைத்து அவர்கள் சத்தீஸ்கர் ராய்கர்லேருந்து புகழூர் வரையில் கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு என்ன இதில் ஏற்பட்டிருக்கிற உண்மையான பயமும் கவலையும்னா, இவர்கள் 800 கிலோவாட் மேலே கொண்டு போகும்போது 70 மீட்டர், இந்த பக்கம் 35 மீட்டர், இந்த பக்கம் 35 மீட்டர் இருக்கக்கூடிய இடத்துல பறவைகளோ மிருகங்களோ மனித உயிர்களோ பாதுகாப்பாக இருக்க முடியாதுங்கிறது ஒரு ஆய்வறிக்கை இருக்குது. இப்போ கேரளாவில் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி அவர்கள் கேபிளில் பதித்து கொண்டு போகிறோம்னு சொல்லி 324 கிலோவாட் பூமிக்கடியில் கேபிளில் பதித்து கொண்டு போயிட்டாங்க. அப்படி அவர்கள் பதித்து கொண்டு போகும்போது அதுவும் பெரும்பாலும் சாலை ஓரமாக தான், மற்ற பாதிப்பு இல்லாத அளவுக்கு ரொம்ப கவனமாக செய்திருக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில் வெளியிட்ட அவருடைய தேர்தல் அறிவிப்பு பேச்சில் சொல்கிறார், கொச்சியிலிருந்து ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய டிஜியூட்டிங்கிற அந்த நாட்டுக்கு 3600 கிலோமீட்டர் தொலைவுக்கு 1100 கிலோவாட் மின்சாரத்தை கொண்டு போக போகிறோம். ஆப்பிரிக்க கண்டத்தையும் இந்தியாவையும் இணைக்கிற திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இது எதில் கொண்டு போக போகிறாங்க? கேபிளில். அப்படி தானே? கேபிளில் தாங்க. இதில் இந்த இயக்கத்தில் பங்கேற்ற சகோதரர்கள் முழுமையாக இதை படித்து மாதக்கணக்கிலே ஆய்வு செய்து மாதக்கணக்கிலே அவர்கள் நெட்டில் போய் பார்த்து என்னென்ன ஆபத்து வரும்னு தெரிஞ்சு இந்த பிள்ளைகள் இந்த இயக்கம் நடத்துகிற சகோதரர்கள் செய்திருக்கிற பணி சாதாரணமானதல்ல. அவர்களோட நாள் முழுக்க ராத்திரி நானும் கணேசமூர்த்திக்கிட்ட என்கிட்ட விளக்கி சொல்ல சொல்ல நான் அவ்வளவு செய்திகள் சேகரிச்சிருக்கிறாங்க. இப்போ உலகத்தில் இலங்கைக்கு மின்சாரத்தை கடலுக்கடியிலிருந்து கடலுக்கடியில் கேபிளில் கொண்டு போகிற எப்படி? ஈழ தமிழர்களெல்லாம் கொண்டு குவித்த குலகார பாவிகள் அதிகம் இருக்கிற சிங்களவனுக்கு அங்கே கேட்டால் நான் யாழ்ப்பாணத்துக்கும் கொடுக்கணும் கதை பேசுவேன். எப்படி கடலுக்கடியில் கேபிள் பதிச்சு கொண்டு போகிறேன்? 3600 கிலோமீட்டர் தொலைவுக்கு நாங்கள் கொச்சியிலிருந்து டிஜிட்டி வரைக்கும் போகிற திட்டத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசியிலே அறிவித்தாரே. அப்படியானால் இந்த 800 கிலோவாட் மின்சாரத்தை நீங்களே கொண்டு போக முடியாது, இல்லை ரெண்டாக பிரித்து கொண்டு போகிறதுல பிரச்சனை இருக்குதுன்னு மின்சாரத்துறை அமைச்சர் பேசுகிறார். ஆனால் இதில் என்னன்னா, 1 கிலோமீட்டருக்கு 9 கோடி எங்களுக்கு மொத்த செலவு, 4 கோடி இழப்பீடு கொடுக்குறோம். பச்சை பொய், கோயபல்ஸ் எல்லாம் சுண்டக்காயிருவான். இப்படி ஒரு பெரிய ஃப்ராடுத்தனமான பொய்யை யாரும் சொல்ல முடியாது. 1 கிலோமீட்டர் தொலைவில் 4 கோடி விவசாயிகளுக்கு இழப்பீடு, இப்படி சொன்னால் அப்போ நமக்கு 50 லட்சம் கிடைக்குமே, 60 லட்சம் கிடைக்குமே நினைப்பாங்க. இது ஒரு காலம் நடக்காத, எங்கேயும் நடைமுறைப்படுத்த முடியாத ஒன்று. இன்னொன்று, உயர்மின் காந்த அலைகள் நான் சொன்னேன், இதில் வந்து என்ன ஆகும்னா நிலத்தின் மதிப்பு அடியோடு போயிடும். நம்ம வந்து பெரிய நிலச்சுவார்ந்தார்கள், 1000 ஏக்கர் 300 ஏக்கர் 100 ஏக்கர் வச்சுருக்கவங்கெல்லாம் இருக்கிறா வேறு ஸ்டேட்டில். நம்ம ஸ்டேட் எல்லாம் சிறு குறு விவசாயிகள், காய்கறி பயிர் இந்த மாதிரிலாம் கூட போட்டு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள். இவங்களுக்கு இதன் மூலம் ஏற்படுகிற பாதிப்பில் நிலத்தின் மதிப்பு அடியோடு போய்விடும். அந்த இடத்தில் பயன்படுத்த முடியாததுனால பேங்க் லோன் விவசாயிகளுக்கு கொடுக்க மாட்டான். ஆக விவசாயிகளுடைய வாழ்வு என்பது நிர்மூலமாகிவிட்டது. மற்ற விஷயங்களுக்கெல்லாம் போக விரும்பல, காவிரிக்கோ முல்லை பெரியாருக்கோ ஹைட்ரோ கார்பன் மண்டலத்துக்கோ, அது முடிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டு 3/4 பகுதியை ஒழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க மத்திய சர்க்காரில்.
இந்த கொங்கு மண்டலம் ஒண்ணுதான் தப்பிச்சிருக்கிறது தான் நிம்மதியா இருந்தேன். இப்ப இந்த கொங்கு மண்டலத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு இந்த திட்டம் பெருமளவு பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் அரசியல் சார்பற்று கட்சி சார்பற்று எதிர்கால தலைமுறை வாழ்வை நினைத்து இந்த சகோதரர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி இதை எதிர்த்து போராடுகிற போது பல வகையில் அவர்களுக்கு மிரட்டல் வருகிறது. நாளைக்கு உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நில உரிமையாளரை மிரட்டி அச்சுறுத்தி அனுமதி கொடுக்கக்கூடாது, உனக்கு வேறு மாதிரி இடைஞ்சல் கொடுப்போம் அப்படின்னு நான் அரசாங்கத்தை கேட்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்கிறேன். இப்படி செய்யலாமா நீங்கள்? ஒரு ஜனநாயக உரிமை உண்ணாவிரதம் இருக்கிற இடத்துல கொடுக்குற ஒரு நில உரிமையாளரை போலீஸை விட்டு மிரட்டினா இது எதுன்னு பாசிச அரசா? இது பொறையா? இது ஏதாவது கட்சி எலெக்ஷன் பிரச்சனத்துக்கோ ஓட்டுக்காகவோ அவங்க போராடுறாங்கன்னு இந்த பையங்க? இந்த சகோதரர்கள் மனம் தளர்ந்து விடக்கூடாதுன்னு தான் நான் வந்திருக்கேன். நான் இந்த மாதிரி போராட்டங்களுக்கு போகிற இடத்துல முதல்ல கட்சி கொடியே கட்டிட்டு போக மாட்டேன். யாருக்கு வேணால் ஓட்டு போட்டு போங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அப்படி தான் நான் சொல்லுவேன். இங்கே இந்த இயக்கத்தை நடத்துகிற சகோதரர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டியது நம் கடமை என்று நம்முடைய எங்களுடைய முன்னாள் எம்பி கணேசமூர்த்தி அவர்கள் இடத்த பார்வையிட போனோடனே ஒரு போலீஸ் பட்டாளம் வந்து சுற்றி எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. அவர் பெரியார் பிறந்த ஈரோட்டில் பிறந்தவர், இந்த நிலத்தை வாங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் விலைக்கு, அதனால் வந்திருக்கேன்னு ஒன்று ஒன்றும் சொல்ல முடியாமல் அதிகாரிகள் திரும்பி போயிட்டாங்க. இப்பொழுது இந்த பகுதியில் எதிர்காலத்தில் நிலங்களை நீங்கள் விற்க முடியாது, கடனும் வாங்க முடியாது. இந்த மின்காந்த அலைகளுக்கு கீழே இவ்வளவு ஆபத்து வரும், இதனால் புற்றுநோய் போன்ற நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற போது இந்த திட்டத்தை நீங்கள் கைவிட வேண்டும். அப்படின்னா எப்படி நீங்கள் இன்னைக்கு சென்னையை சுற்றி பூமிக்கடியில் கேபிள் போட்டு கொண்டு போனீங்க? சென்னையில் மற்ற மாநகரங்களில் அங்கே கேபிள் போட்டு பொண்ணு வர முடிஞ்சதில்லை, உயர்மின் கோபுரம் அமைக்கலையில்லை, அதே இது இங்கே விவசாயிகளுக்கு செஞ்சார்னா? இதான் இவங்க கேள்வி, நியாயமான கேள்வி. இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவோம், அறவழியில் போராடுவோம், நியாயமான வழியில். விவசாயிகள்கிட்ட போய் உங்களுக்கு நஷ்டஈடு 10 லட்சம் கிடைக்கும், 20 லட்சம் கிடைக்கும்னா நொந்து போய் கிடக்கிற விவசாயி கறிகளை 1 ஏக்கர் 2 ஏக்கர் விற்றுட்டு போகிறத விட ரூபாய் வாங்கிட்டு போனால் என்ன, விற்றுட்டு போக வேண்டியதாக இருந்தால் போகலாம். மொத்தத்தில் இந்த பகுதியில் சிறு குறு விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாது, லோன் வாங்க முடியாது, விவசாய கடன் வாங்க முடியாது, அந்த பகுதிக்குள்ளே பயிர் வைக்க முடியாதுங்கக்கூடிய பேராபத்தை உருவாக்கக்கூடிய இந்த திட்டத்தை இந்த அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகத்தான் உயர்மின் கோபுரங்களுக்கு எதிரான விவசாய சங்கங்களின் கூட்டியக்கம். இது வந்து அரசியல் சார்பற்றது, கட்சி சார்பற்றது. எல்லா அரசியல் கட்சி தோழர்களையும் அழைக்கிறேன் இதற்கு ஆதரவு தாருங்கள். ஆளுங்கட்சி விவசாயிகளையும் அழைக்கிறேன், எல்லா கட்சி விவசாயிகளும் இந்த தொலைக்காட்சி மூலமாக என் சகோதரர்களே, நம் வருங்கால சந்ததிகளை காப்பாற்ற, விவசாயம் ஏற்கனவே அழிந்து கொண்டிருக்கிற நிலையிலிருந்து காப்பாற்ற இதை எதிர்க்கின்ற இந்த கூட்டு இயக்கத்துக்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு தர வேண்டும் என்பதோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழு மூச்சாக இந்த இவர்கள் போராட்டத்துக்கு பக்கபலமாக நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போலீஸை விட்டு மிரட்டுவது, நில உரிமையாளர்களை மிரட்டுவது, திட்டத்தை நிறைவேற்றி தீர்வது என்பது அழிந்து போகும் இந்த கொங்குச்சிமையின் எதிர்காலம் என்பதை நான் மிகுந்த கவலையோடு தெரிவித்துக் சார், மின்துறை அமைச்சர் வந்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்த போது விவசாயிகள் தான் இன்னும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருக்காங்க, நாங்கள் தமிழ்நாடு அரசு மின்வாரியம் சார்பில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் யாருமே வரல அப்படிங்கிற, அதாவது இவர் மின்சார அதிகாரிகளோடய உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. மின்சார அதிகாரிகளோட ஆளுங்கட்சியில் 5-6 பேர் கூட்டி வச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாதிக்கப்படுகின்ற இந்த அமைப்புகளை சேர்ந்தவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு என்ன இருக்கு? நோ காம்ப்ரமைஸ். இதில் பேச்சுவார்த்தைக்கு என்ன இருக்கு? பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இது கைவிட வேண்டும், திட் இஸ் ஒன்லி டிமாண்ட். இதில் பேச்சுவார்த்தை நடத்தி 10க்கு இவ்வளோ குறைச்சிக்கோ அவ்வளோ குறைச்சிக்கணும்னு சொல்றது கோரிக்கை இல்லை. இந்த கிலோவாட் மின்சாரத்தை கொண்டு போகக்கூடாது உயர்மின் கோபுரங்கள் மூலமாக இந்த பகுதிகளிலே மக்களை திரட்டி போராடுவோம், அறவழியில் போராடுவோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், ஊர் ஊராக சென்று மக்களிடம் இதை எடுத்துச் சொல்வோம்.
இந்த 400 kV வந்து கேபிள்ல கொண்டு போறது சாத்தியமே உலகத்திலே சாத்தியமே இல்லைங்கிறாரு. அதான் உலக மகா விஞ்ஞானி இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி எவ்வளவு 1100 kW கொண்டு போகக்கூடிய மகா விஞ்ஞானி இந்தியாவுக்கு பிரதமராக இருக்காரு, அவரை போய் கேட்க சொல்லுங்க அவங்கள.